11th Standard Computer Science, Computer Application, Computer Technology. In the moon subject line, Unit 1 Fundamentals of Computers, or 5 chapters. And the 5 chapters, first chapter, Introduction to Computers. And the Introduction to Computers, we 5 videos. So, what we have seen is Introduction to Computers and Generations of the Computers. That is one video. 6th Generation Computing, that is another video. Data and Information, third video. Components of Computers, அப்படின்னு நாலாவது வீடியோ. அண்ட் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு அஞ்சாவது வீடியோ. மொத்தம் 5 வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை இதுவரையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இது அதோடைய கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்ற டாப்பிக்கில் இன்புட் டிவைசஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 கீபோர்ட், நம்பர் 2 மவுஸ், நம்பர் 3 ஸ்கேனர், 4 ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ட்ராக்பால், ரெட்டினல் ஸ்கேனர், லைட் பென், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், பார்கோட், கியூஆர் கோட் ரீடர், டிஜிட்டல் கேமரா அண்ட் தென் டச் ஸ்க்ரீன். ஸோ இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கீபோர்டு. கீபோர்டை பொறுத்த வரையும் கீபோர்டு இஸ் த மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸ் டுடே. And the individual keys for letters and numbers, special characters are collectively known as characters. So, over letters, your numbers, your special characters, ellathiyume enna solronna character keys appdi nam solrom. This keyboard layout is derived from the original typewriter. Nama typing machine paathirpom, typewriter paathirpom. Adhaavadhu neraiya per typing class kuda nam povom. ஸோ டைப்பிங் கிளாஸில் நாம் என்ன கீபோர்டை நாம் பார்க்குறோமோ அதுலேருந்து டெரைவானது தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கீபோர்ட் லேஅவுட். அதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் த ஆல்ஃபபெட் நியூமரல் கீஸ், நியூமரல் கீஸ் ஆல்ஃபபெட் கீஸ் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் அ ஃபங்க்ஷன் கீ. F1, F2, F3 அப்படின்னு ஒரு 12 கீஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொன்றுமே வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்காக உபயோகப்படுத்துகிறோம். அதை நாம் ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் த ஆல்ஃபபெட் அண்ட் நியூமரிக் கீஸ், இட் இஸ் ஆல்சோ ஹேஸ் ஃபங்க்ஷன் கீஸ் for performing different functions. இதெல்லாம் வந்து கீபோர்டில் இருக்கக்கூடிய different types of keys. There are different set of keys available in the keyboard such as character keys, modifier keys, system and GUI keys, and enter and editing keys, function keys, navigation keys, and numeric keypad and lock keys. First வந்து இந்த character keys எடுத்துக்கோங்க. First character keys denote பண்ணுறத பாருங்கள். ஸோ எதெல்லாம் இந்த கலரில் இருக்குதோ, ASDF, GH, JKL இந்த கேரக்டர் கீஸு, அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய 1, 2, 3 நம்பர்ஸு, அண்ட் 1, 2, 3 நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெகேஷன் கீஸு, அண்ட் தென் இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்பேஸ் பார் வரையும் எல்லாமே கேரக்டர் கீஸ். மாடிஃபயர் கீஸ்னால் என்னென்னு பாருங்கள், இந்த லெஃப்ட் மோஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலு, ஆல்ட்டு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷிஃப்ட் கீஸு, அண்ட் ரைட் மோஸ்டில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆல்ட் கீ, கண்ட்ரோல் கீ, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷிஃப்ட் கீ, இது எல்லாமே வந்து மாடிஃபயர் கீஸ். என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ் வந்து கேரக்டர் கீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்டர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேக் ஸ்பேஸ், அண்ட் லெஃப்ட் மோஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் என்டர் கீஸ். இந்த மூணும் என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் தென் சிஸ்டம் அண்ட் ஜிஓஐ கீஸ். ஸோ இது எது அப்படின்னா லெஃப்ட் மோஸ்ட் வாங்க, லெஃப்ட் மோஸ்ட்டில் கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜியூஐ கீ, அது வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறதாக இருந்தால் அது எப்படி இருக்கும்னா விண்டோஸோடைய கீ இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஆல்ட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள், அது அதில் ஒன்று வந்து ஜியூஐ விண்டோஸ் கீ, ஐ மீன் ஜியூஐ கீ, இன்னொன்று வந்து மவுஸில் ரைட் கிளிக் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருமோ அந்த ஆப்ஷனுக்கான கீ. ஸோ அதை ரெண்டையுமே வந்து சிஸ்டம் அண்ட் ஜியூஐ கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நேவிகேஷன் கீஸுன்றது எது, டாப் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, பாட்டம் ஆரோ, இதெல்லாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹோம், எண்டு, பேஜ் அப்பு, பேஜ் டவுனு. அண்ட் ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய F1, 2, F12. நியூமெரிக் கீபேட் அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அந்த கீஸ், அதே மாதிரி ஸ்லாஷு, ஸ்டாரு, மைனஸ்ஸு, ப்ளஸ்ஸு, இப்படின்னு இருக்கக்கூடிய நியூமெரிக் கீபேட் அது. அடுத்தது லாக் கீஸ், அது இதெல்லாம் நம் லாக். லெஃப்ட் மோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு மேலே, கண்ட்ரோலுக்கு மேலே ஷிஃப்ட்டு, ஷிஃப்ட்டுக்கு மேலே கேப்ஸ் லாக் கீ, அது வந்து அப்பர் கேஸ் டு லோவர் கேஸ், லோவர் கேஸ் டு அப்பர் கேஸ் மாற்றுறதுக்காக, கேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக உள்ள கீஸ். அதே மாதிரி நியூமெரிக் கீபேடுக்கு மேலே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம் லாக் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி நேவிகேஷன் கீஸுக்கு மேலே மிடில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அண்ட் பாஸ் பிரேக்குக்கு இடையில் இருக்கக்கூடிய ஸ்க்ரோல் லாக் அப்படின்னு இருக்க பாருங்கள், இது எல்லாமே வந்து லாக்கிங் கீஸ். ஸோ இதெல்லாம் கீபோர்டில் நாம் பார்க்கக்கூடிய கீஸ்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுஸ். மவுஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் டிவைஸ். கீபோர்டுக்கு அப்புறம் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்குறதா இருந்தால் அது நம்ம மவுஸ்க்கு தான் நம்ம கொடுப்போம். மவுஸ் மேபி எ வயர்ட் ஆர் வயர்லெஸ், வயர்டாக இருக்கலாம் வயர்லெஸ்ஸாக இருக்கலாம். அது ஒரு பாயிண்டிங் டிவைஸ், என்ன பாயிண்ட் பண்ணும், யூஸ்டு டு கண்ட்ரோல் த மூமெண்ட் ஆஃப் கர்சர். கர்சருடைய மூமெண்ட்டை வந்து டிஸ்பிளே ஸ்க்ரீனில் காட்டுறது தான் மவுஸுடைய ஒர்க். அது மட்டும் இல்லாமல் இட் கேன் பி யூஸ்டு டு செலக்ட் ஐகான்ஸ். ஐகானை செலக்ட் பண்ணுறதுக்கும் மெனுவை செலக்ட் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பட்டன்ஸ்க்காக நம்ம மவுஸை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆக்டிவேட் சம்திங் ஆன் த கம்ப்யூட்டர், ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதோ, ஒரு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறதோ, ஒரு சாங்கு ஒரு மியூசிக் ஓப்பன் பண்ணுறதோ, வீடியோ ஓப்பன் பண்ணுறதோ, இது எல்லாத்துக்குமே நம்ம மவுஸை தான் யூஸ் பண்ணுறோம். அதான் சொல்கிறாங்க ஆக்டிவேட் சம்திங் ஆன் அ கம்ப்யூட்டர். அது இல்லாமல் மவுஸை பொறுத்தவரை நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபிகரை பார்த்தா கூட தெரியும், ரைட் பட்டன், லெஃப்ட் பட்டன் அண்ட் வீல். அதே மாதிரி பாம் ரெஸ்ட், நம்மளுடைய கை கையை வைக்கிறதுக்கான ஹோல்டு பிளேஸ் தான் வந்து பாம் ரெஸ்ட். ஸோ மவுஸோடைய ஆக்ஷன்ஸை பொறுத்த வரையும் சம் மவுஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மூவ், கிளிக், டபுள் கிளிக், ரைட் கிளிக் அண்ட் ட்ராக், ட்ராக் அண்ட் ட்ராப். கிளிக் அண்ட் ரைட் கிளிக்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக்குன்றது லெஃப்டில் ஒன்ஸ் நாம் கிளிக் பண்ணுறது, அது வந்து தட் இஸ் ஃபார் செலெக்ஷன். அண்ட் டபுள் கிளிக் டு ஓப்பன் அ ஃபைல் ஆர் டு ஓப்பன் அ ஃபோல்டர் லைக் தட். அண்ட் ரைட் கிளிக் இட் இஸ் ஃபார் ஆப்ஷன். அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், ட்ராக் அண்ட் ட்ராப்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போடுறதுக்காக உள்ளதுதான் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப். அண்ட் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய மூவ் அப்படின்றது மூமெண்ட் ஆஃப் த கர்சர் ஆன் த டிஸ்பிளே ஸ்க்ரீன். மூமெண்ட் ஆஃப் த கர்சருக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து அந்த மூவ் அப்படின்ற அந்த ஆக்ஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுசஸ் வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய மவுஸ் வந்து மெக்கானிக்கல் மவுஸ். பழைய கம்ப்யூட்டர்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் பழைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருந்தா அந்த ட்ராக்பால் மவுஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து ஆப்டிக்கல் மவுஸ். ஆப்டிக்கல் மவுஸ்ன்றது வந்து இட் யூஸ் த லைட் சோர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த பால். எப்படி மெக்கானிக்கல் மவுஸில் வந்து நம்ம ட்ராக்பால் யூஸ் பண்ணமோ, அதே மாதிரி ஆப்டிக்கல் மவுஸில் யூஸ் பண்ணுறது வந்து லைட் சோர்ஸ். அந்த லைட் சோர்ஸ் எந்த இடத்துல மவுஸ் பேடில் படுதோ அதை வச்சு தான் வந்து என்ன ஆகும்னா மோஷன் ஆஃப் த பாயிண்டர் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம மவுஸை சேஞ்ச் பண்ண ட்ராக் பால் மவுஸில் என்னாகும், பாலுடைய மூமெண்ட்டை பொறுத்து டிஸ்பிளேயில் வந்து மூமெண்ட் ஆகும். ஆனால் இங்கே லைட் சோர்ஸ் வந்து அந்த மவுஸ் பேடில் பட, நம்ம மவுஸை எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த சர்ஃபேஸில் விழக்கூடிய அந்த மூமெண்ட்டை வச்சு என்னாகும் அப்படின்னா கர்சர் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேசர் மவுஸ். லேசர் மவுஸை பொறுத்த வரையும் எப்படி ஆப்டிக்கல் மவுஸில் வந்து லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுமோ, அதே மாதிரி லேசர் மவுஸில் வந்து லேசர் லைட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பொறுத்த வரையும் மெக்கானிக்கல் மவுஸ் ஆப்டிக்கல் மவுஸை காட்டிலும் இது ஒரு சென்சிட்டிவான ஒரு மவுஸ். ஆப்டிக்கல் மவுஸை பொறுத்தவரையும் ஃப்ளாட் சர்ஃபேஸில் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும், கொஞ்சம் லெஸ் சென்சிட்டிவ். ஆனால் லேசர் மவுஸை பொறுத்தவரையும் வெரி ஹை சென்சிட்டிவ், நாம் எந்த சர்ஃபேஸில் வச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் மவுஸ். ஏர் மவுஸை பொறுத்த வரையும் என்ன அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மவுஸ். எப்படின்னா திஸ் இஸ் அ மல்டி யூஸ் கீபோர்ட் வித் டச் பேட் மவுஸ். மூணுமே இருக்கும். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா கீபோர்ட் இருக்கும், அதில் டச் பேட் இருக்கும், அண்ட் மவுஸ் மவுஸோடைய ஆக்டிவிட்டியும் இருக்கும். மூணு ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு காம்போ தான் என்ன அப்படின்னா ஏர் மவுஸ். ஸோ இதை பொறுத்த வரையும் இட் இஸ் அ வயர்லெஸ். அதே நேரத்தில் இதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மார்ட் டிவிக்காக யூஸ் பண்ணுறது ஏர் மவுஸ் தான். ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸு, கூகுள் டிவி பாக்ஸு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ப்ரொஜெக்டர்னு நிறைய இடத்துல இந்த ஏர் மவுஸை வந்து நாம் உபயோகப்படுத்துகிறோம். அடுத்தது 3D மவுஸ். 3D மவுஸை பொறுத்தவரையும் 3D என்விரான்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ் தான் வந்து 3D மவுஸ். இட் இஸ் அ பாயிண்டிங் டிவைஸ் அண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். இது எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபார் மூமெண்ட் இன் வர்ச்சுவல் 3D என்விரான்மெண்ட். 3D என்விரான்மெண்ட், வர்ச்சுவல் ரியாலிட்டி, வர்ச்சுவல் என்விரான்மெண்ட், இந்த மாதிரியான பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் 3D மவுஸ். நெக்ஸ்ட் வந்து டாக்டைல் மவுஸ். அது பிளைண்ட் பீப்புளுக்காகவே ஸ்பெஷலாக பண்ண மவுஸ் தான் வந்து டாக்டைல் மவுஸ். நெக்ஸ்ட் ஒன் எர்கனாமிக் மவுஸ். எர்கனாமிக் மவுஸை பொறுத்தவரையும் கொஞ்சம் வித்தியாசமான மவுஸாக இருக்கும். மவுஸ் வந்து எப்படி ஹரிசாண்டலாக இருக்குதோ அந்த மவுஸை வந்து அப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுருந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து அப்படி வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சுருந்து இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மவுஸ் தான் வந்து எர்கனாமிக் மவுஸ். இட் இஸ் அ வெர்டிக்கல் மவுஸ். இது எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜாய்ஸ்டிக்கை வந்து நாம் எல்லா ஃபிங்கர்ஸும் எப்படி ஹோல்டு பண்ணிக்குமோ அதே மாதிரி நாம் இந்த மவுஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் அ வெர்டிக்கல் மவுஸ், வெர்டிக்கலி வித் ஃபிங்கர்ஸ் லைக் யூ ஹோல்ட் அ ஜாய்ஸ்டிக். ஒரு ஜாய்ஸ்டிக்கை நாம் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய மவுஸ் தான் வந்து எர்கனாமிக் மவுஸ். அண்ட் கேமிங் மவுஸ், இது நமக்கு யூஸ்வலாக தெரியும், கேம்ஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மவுஸ், அது வந்து கேமிங் மவுஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது வந்து ஸ்கேனர். ஹார்ட் காப்பியிலேருந்து சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் வந்து ஸ்கேனர். ஸ்கேனர் இட் இஸ் கன்வெர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் பிரிண்டட் ஆர் ரிட்டன் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் இன் டு டிஜிட்டல் ஃபார்மட்.
விச் கேன் பி மேனுப்புலேட்டட் பை கம்ப்யூட்டர். ஸ்கேனரை பொறுத்த வரையும் பிரிண்டடாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும், ரைட்டிங் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், ஃபோட்டோகிராஃபாக இருந்தாலும், அது எல்லாத்தையுமே வந்து சாஃப்ட் காப்பி, அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றக்கூடிய ஒர்க்கு தான் வந்து ஸ்கேனர் வந்து பார்க்குது. விச் கேன் பி மேனுப்புலேட்டட் பை கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட் காப்பியாக எடுத்தது, ஹார்ட் காப்பிலேருந்து சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணதை நாம் வந்து சிஸ்டமில் வச்சு என்ன பண்ணிக்க முடியும், மேனுப்புலேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்கேனரை பொறுத்த வரையும் இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் ஒர்க் அஸ் அ ஜெராக்ஸ் மெஷின். ஜெராக்ஸ் மெஷினை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம், நாம் ஒரு எந்த ஒரு ஹார்ட் காப்பியை நாம் வந்து கொடுத்தாலும் அதை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அதை நாம் எத்தனை பிரிண்ட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இட் வில் அப்சர்வ் த பர்டிகுலர் கண்டென்ட் ஃப்ரம் த ஹார்ட் காப்பி. அது வந்து ஒரு காப்பி வந்து என்ன ஆயிரும்னா அந்த மெஷினில், ஜெராக்ஸ் மெஷினில் போய் ஸ்டோர் ஆயிரும். எத்தனை காப்பி வேணுமோ அத்தனை காப்பியை நாம் வந்து எடுத்துக்கலாம்ல. அதே மாதிரியான விஷயங்கள் தான், ஒரு தடவை நாம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டால் அதை நாம் சிஸ்டமில் போய் ஸ்டோர் ஆகும், அதை நாம் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறாங்க திஸ் டிவைஸ் ஒர்க் லைக் அ ஜெராக்ஸ் மெஷின் அண்ட் ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ்டு டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டேரக்ட்லி இன் டு த கம்ப்யூட்டர் மெமரி. ஸ்கேனரை பொறுத்தவரையும் இன்ஃபர்மேஷனை டேரெக்டாக கம்ப்யூட்டர் மெமரிக்கு அனுப்புறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ் வந்து ஸ்கேனர். ஸ்கேனர் ஆர் யூஸ்டு டு என்டர் த இன்ஃபர்மேஷன் இன் டு கம்ப்யூட்டர்ஸ் மெமரி டேரக்ட்லி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பார்த்த உடனே நமக்கு தெரியும், இது நம்ம யூசேஜில் நிறைய பழக்கப்பட்ட ஒரு இன்புட் டிவைஸ். பொதுவாக பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். பயோமெட்ரிக்கை பொறுத்தவரையும் இப்போதைக்கு ஆஃபீஸில் கரெக்டாக இந்த டைமுக்கு வர்றோம் அப்படின்றத முன்னாடி எல்லாம் சைன் போடுற பர்பஸ் வந்து இருக்கும், ரிஜிஸ்டரில் போய் சைன் போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பயோமெட்ரிக் நம்ம எந்த டைம் என்ட்ரி ஆகிருக்கோம் அப்படின்றத வந்து நேராக போயிட்டு பயோமெட்ரிக்கில் போய் தம்பை வச்சுட்டு அதில் வருவோம், அது இட் வில் ஷோஸ் த டைம், டைம் ஆஃப் த என்டரிங் அண்ட் டைம் ஆஃப் த எக்ஸிட் இதை காட்டும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேறு வேறு இடத்துல எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஆதார் கார்டு எல்லாருமே இன்றைக்கி கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார்டு வந்து ஆதார் கார்டு. ஸோ இந்த ஆதார் கார்டை பொறுத்தவரையும் நாம் நம்மளுடைய ஃபிங்கர்ஸுடைய தம்ப் இம்ப்ரெஷனை நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரியான டைமில் நாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து நாம் பார்த்துருப்போம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்தவரையும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆர் ரீடர் இஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைஸ் டிவைஸ். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பொறுத்தவரையும் யாராக இருந்தாலும் சரி யூனிக்காக தான் இருக்குமே தவிர யூனிஃபார்மாக யாருக்குமே இருக்காது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்தவரைக்கும் இது ஃபிங்கர் பிரிண்டை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி, எக்யூப்டு வித் ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னேஷன் ஃபீச்சர் தட் யூசஸ் பயோமெட்ரிக் டெக்னாலஜி. பயோமெட்ரிக் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஃபீச்சரை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னேஷன் வந்து நாம் உபயோகப்படுத்துகிறோம். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்தவரையும் வெரி சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டை உபயோகப்படுத்தக்கூடியதுக்கு பதிலாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி கன்வீனியன்ட் வந்து எதில் கிடைக்கும்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி விச் இஸ் வல்னரபிள் டு ஃப்ராட் அண்ட் இஸ் ஹார்ட் டு ரிமெம்பர். ஃப்ராட்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்ட் ஹார்ட் டு ரிமெம்பர். இதை வந்து ரிமெம்பரும் பண்ணிக்க முடியாது, பாஸ்வேர்டை பிரேக் பண்ண முடியும், ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டோடைய இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பிரேக் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறாங்க விச் இஸ் வல்னரபிள் டு ஃப்ராட். சிஸ்டம் ஓரியன்டாக வந்து ஃப்ராட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு ரிமெம்பர். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இன்புட் டிவைஸ் வந்து லைட் பென். லைட் பெண்ணை பொறுத்தவரையும் லைட் பென் இஸ் அ பாயிண்டிங் டிவைஸ் ஷேப்டு லைக் அ பென் மாதிரியே இருக்கும். மானிட்டர்லேயே வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் த டிப் ஆஃப் த லைட் பென் கண்டெயின்ஸ் லைட் சென்சிட்டிவ். அந்த பெனில் என்ன இருக்குன்னா ஒரு லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட் வந்து இருக்கும். அந்த லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணோன்னா மானிட்டரில் என்ன ஆப்ஜெக்ட் தெரியுதோ அந்த ஆப்ஜெக்டை அப்படியே லைட் பென் மூலமாக சிபியூக்கு வந்து அதை சென்ட் பண்ணும். இதை தான் அந்த டிப் ஆஃப் த லைட் பென் வந்து டச் பண்ணுதுன்றதை வந்து கன்வே பண்ணும். ஸோ கன்வே பண்ணுறதன் மூலமாக சிபியூ அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்ணும், எதை டச் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து லைட் பெனுக்கு கொடுக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க இட் இஸ் அ லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட்ஸ் விச் டிடெக்ட்ஸ் லைட் ஃப்ரம் த ஸ்க்ரீன் எனேபிளிங் த கம்ப்யூட்டர் டு ஐடென்டிஃபை த லொக்கேஷன் ஆஃப் த பென் ஆன் த ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் எங்கே அந்த பென் இருக்குதோ அதை கம்ப்யூட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். எது மூலமாக ஐடென்டிஃபை பண்ணும்னா லைட் ஃப்ரம் த ஸ்க்ரீன், ஸ்க்ரீனில் உள்ள லைட் மூலமாக வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து லைட் பென்னில் இருக்கக்கூடிய டிப் ஆஃப் த லைட் பென். அதன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா வீ கேன் செலக்ட் த கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர் அலோஸ் டு செலக்ட் த மெனு ஆர் டிராயிங் த பிக்சர் ஆர் டு செலக்ட் எனி திங் டு பாயிண்ட் எனி திங். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பண்ணுது லைட் பென். அண்ட் லைட் பென் ஹாவ் அட்வான்டேஜ் ஆஃப் ட்ராயிங். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ட்ராயிங்கும் என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்க முடியும் டேரெக்டாகவே. எப்படி மெனுவை செலக்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயே வந்து என்ன பண்ண முடியும்னா ட்ராயிங் பண்ண முடியும், ட்ராயிங் டேரக்ட்லி ஆன் டு த ஸ்க்ரீன். பட் திஸ் பிகம்ஸ் ஹார்ட் டு யூஸ். இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அண்ட் ஆல்சோ நாட் அக்யூரேட். இது வந்து ஃபுல் பர்ஃபெக்ட் அக்யூரேட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்க.
அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது OCR, ஆப்ஜெக்ட் கேரக்டர் ரெகக்னேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் கேரக்டர் ரீடர். அதாவது ஹார்ட் காப்பியில் பேப்பரில் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிட்டன் டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸு, பங்க்சுவேஷன் மார்க்ஸு, எலமெண்ட்ஸு, கேரக்டர்ஸ் இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன். ஸோ இட் இஸ் அ டிவைஸ் விச் டிடெக்ட்ஸ் த கேரக்டர் பிரிண்டட் ஆர் ரிட்டன் ஆன் த பேப்பர் வித் OCR. யூசர் கேன் ஸ்கேன் த பேஜ் ஃப்ரம் த புக். புக் மூலமாகவே என்ன பண்ணிக்க முடியும்னா ஸ்கேன் பண்ணிக்க முடியும். த கம்ப்யூட்டர் வில் ரெக்கக்னைஸ் த கேரக்டர் இன் த பேஜ் ஆஸ் அ லெட்டர்ஸ் அண்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ். லெட்டர்ஸையும் பங்க்சுவேஷன் மார்க்ஸையும் ஈஸியாக ஐடென்டிஃபை அது வந்து பண்ணிக்கும். எது மூலமாக? ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் மூலமாக. அப்படி ரீட் பண்ணி சாஃப்ட் காப்பியாக வந்து அதை ஸ்டோர் பண்ணிடும் சிஸ்டமில். அது மட்டும் இல்லாமல் அப்படி ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை நாம் வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது ஒரு புக்கில் OCR-ஐ நம்ம வைக்கிறோம்னா அது ஒவ்வொன்றும் டாக்குமெண்ட்டாக வந்து போய் ஸ்டோர் ஆகும். எதில்? எடிட்டபிள் டாக்குமெண்ட்டாக போய் ஸ்டோர் ஆகும். அதை நாம் எடிட் பண்ணிக்கலாம் வேர்ட் ப்ராசஸர் மூலமாக. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ். அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது வந்து பொதுவாக கடைகளில் பார்த்துருப்போம் பார் கோட் ரீடர். நாம் வாங்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து QR கோடு இருக்கும், பார் கோடு இருக்கும். அது ஒவ்வொன்றும் வந்து தனித்தனி பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸ் மூலமாக தான் வந்து அந்த இதுதான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு ஐடென்டிட்டி பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிட்டி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார் கோட் ரீடர் அண்ட் QR கோட் ரீடர். ஸோ பார் கோட் ரீடரை பொறுத்தவரையும் இட் இஸ் அ பேட்டர்ன் பிரிண்டட் இன் அ லைன்ஸ். பார் கோடு வந்து வெர்டிக்கலாக லைன்ஸ் இருக்கும். அது பேஸ்ட் ஆன் த திக்னஸ் இட் வில் பி சேஞ்ச். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்னும் தனித்தனி டிஃப்ரெண்ட் திக்னஸ் வந்து இருக்கும். இந்த பார் கோட் ரீடர் ஸ்கேன்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஆன் த பார் கோட்ஸ் டிரான்ஸ்மிட் டு த கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் த ஃபர்தர் ப்ராசஸிங். அந்த பார் கோட் ரீடர் மூலமாக அந்த ப்ராடக்டோட டோட்டல் டீடைல்ஸும் நாம் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். த சிஸ்டம் கிவ்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் எரர் ஃப்ரீ என்ட்ரி இன்ஃபர்மேஷன் டு த கம்ப்யூட்டர். நிறைய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார் கோட் ரீடர் மூலமாக ரீட் பண்ணி அது மூலமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் வந்து சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை பொறுத்தவரையும் பொதுவாக எரர் ஃப்ரீ தான், எரர் ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்டஸ்ட். அதே மாதிரி இன்ஃபர்மேஷனை பொறுத்தவரையும் ஈஸியாக கம்ப்யூட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து QR கோட் ரீடர், குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் ரீடர். நம்மளுடைய புக்கில் கூட அங்கங்கே என்ன என்ன இருக்கும்னா QR கோட் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் உங்களுக்கு அப்படியே மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் இல்லைன்னா QR கோடு மூலமாக சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அது வந்து சிஸ்டம்லேயோ இல்லைன்னா வந்து மொபைலையோ டேப்லெட்லேயோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ QR கோடை பொறுத்தவரையும் பார் கோட் மாதிரி பட் இட் இஸ் அ டூ டைமென்ஷனல் கோடு விச் கேன் பி ரீட் பை கேமரா அண்ட் ப்ராசஸ் டு இன்டர்பிரட் த இமேஜ். அந்த இமேஜ் மூலமாக நாம் என்ன பண்ணிக்க முடியும்னா ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். அது கேமரா மூலமாகவோ இல்லைனா QR கோட் ரீடர் மூலமாகவும் நாம் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம QR கோடுக்குன்னு தனி மொபைலில் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அது மூலமாக கூட நாம் என்ன பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோஃபோனை சொல்கிறோம். மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் ஆஸ் அ வாய்ஸ் இன்புட் டிவைஸ். இட் கேப்சர்ஸ் த வாய்ஸ் டேட்டா அண்ட் சென்ஸ் டு த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு வந்து வாய்ஸ் டேட்டாவை நாம் கொடுக்குற வாய்ஸ் டேட்டாவை ரிசீவ் பண்ணி அதை வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன பண்ணணும்னா கொடுக்கும். அதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது வந்து மைக்ரோஃபோனை நாம் யூஸ் பண்ணுறோம். மைக்ரோஃபோன் அலாங் வித் ஸ்பீச் ரெக்கக்னேஷன் சாஃப்ட்வேர் கேன் ஆஃபர் கம்ப்ளீட்லி நியூ அப்ரோச் டு இன்புட் இன்ஃபர்மேஷன் டு த கம்ப்யூட்டர். நாம் பேசுகிறத இன்புட்டாக வந்து அதை எடுத்து அதை வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நியூ அப்ரோச்சை வந்து வாய்ஸ் இன்புட் சிஸ்டம் வந்து பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஜிட்டல் கேமரா. டிஜிட்டல் கேமராவை பொறுத்தவரை இட் கேப்சர்ஸ் த இமேஜஸ் வீடியோஸ் டைரக்ட்லி இன் த டிஜிட்டல் ஃபார்ம். கேப்சர் பண்ணும்பொழுதே என்ன பண்ணுன்னா டிஜிட்டல் ஃபார்மில் தான் வந்து கேப்சர் பண்ணும். அண்ட் இட் யூஸ்டு CCD எலக்ட்ரானிக் சிப். CCDனா சார்ஜ் கப்பல் எலக்ட்ரானிக் சிப். அதில் இருக்கக்கூடிய ஒரு சிப்புக்கு பேர் வந்து CCD சிப். அது என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜையோ வீடியோவையோ கேப்சர் பண்ணி அதை என்ன பண்ணுன்னா டிஜிட்டல் ஃபார்மெட்டுக்கு மாற்றி அதை சிஸ்டம்க்கு அனுப்பும். இது டிஜிட்டல் கேமராவுடைய ஒர்க். அந்த சிப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வென் லைட் ஃபால்ஸ் ஆன் த சிப் த்ரூ த லென்ஸ் இட் கன்வெர்ட்ஸ் த லைட் ரேஸ் இன் டு டிஜிட்டல் ரேஸ். அப்படி அந்த சிப்பில் லைட் படும்பொழுது எது மூலமாக லென்ஸ் மூலமாக லைட் வந்து அந்த சிப்பில் படும்பொழுது அந்த லைட் ரேஸை வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டாக கன்வெர்ட் பண்ணுற வேலையை தான் வந்து டிஜிட்டல் கேமரா வந்து பார்க்கும். அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். இட் இஸ் அ டிஸ்பிளே டிவைஸ் தட் அலோஸ் த யூசர் டு இன்ட்ராக்ட் வித் த கம்ப்யூட்டர் பை யூசிங் ஃபிங்கர்ஸ். கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிங்கர் மூலமாகவே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து டச் ஸ்க்ரீன். இட் கேன் பி குவைட் யூஸ்ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டு மவுஸ். கீபோர்டுக்கு பதிலாகவும் மவுஸ்க்கு பதிலாகவும் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ் தான் வந்து டச் ஸ்க்ரீன். ஃபார் நேவிகேட்டிங் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை நேவிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டச் ஸ்க்ரீன். அண்ட் சம் டச் ஸ்க்ரீன் ஆர் கிரிட் ஆஃப் இன்ஃப்ராரெட் பீம்ஸ். சில டச் ஸ்க்ரீனில் வந்து
இன்ஃப்ராரட் பீம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுக்காகனா டு சென்ஸ் த ப்ரெசன்ட் ஆன் ஃபிங்கர் இன்ஸ்டெட் ஆஃப் யூட்டிலைசிங் டச் சென்சிட்டிவ் இன்புட். கரெக்டாக எந்த இடத்துல நாம் டச் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ணி அந்த ஃபிங்கரோட ப்ரெசன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக சென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கிரிட் ஆஃப் இன்ஃப்ராரட் பீம்ஸ். அந்த இன்ஃப்ராரட் பீம்ஸ் மூலமாக நாம் என்ன பண்ணிக்க முடியும்னா எந்த இடத்துல நம்ம டச் பண்ணுறோன்றத சிஸ்டம் வந்து என்ன பண்ணிக்கணும்னா ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அண்ட் டச் ஸ்க்ரீன்ஸ் ஆர் வைட்லி வெரைட்டி ஆஃப் டிவைசஸ் சச் அஸ் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டர்ஸில் நாம் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறோம், மானிட்டரில் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஆனால் டச் ஸ்க்ரீன் மூலமாக தான் செயல்படுது. அண்டு டேப்லெட்ஸ், கேஷ் ரிஜிஸ்டர்ஸ். கேஷ் ரிஜிஸ்டர்ஸ்னால் எது தெரியுதா? பில்லிங் போடக்கூடிய இடத்துல பார்த்துருப்பீங்க, அதில் பட்டனும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட்டன் இல்லாமல் டச் ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ்லாம் வந்து கேஷ் ரிஜிஸ்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்ஃபர்மேஷன் கியூஆர்ஸ், அதாவது ஷாப்பிங் மால்ஸில் நம்ம பார்த்துருப்போம், அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கியூஆர்ஸ் வந்து டச் ஸ்க்ரீனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் டச் ஸ்க்ரீன் உபயோகப்படுத்தப்படக்கூடிய இடங்கள். ஸோ அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது வந்து ட்ராக் பால் மவுஸ். ட்ராக் பால் மவுஸை பொறுத்த வரைக்கும் ட்ராக் பால் இஸ் சிமிலர் டு த அப்சைட் டவுன் டிசைன் ஆஃப் மவுஸ். கிட்டத்தட்ட இது வந்து மவுஸ் மாதிரியே டிசைன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இன்புட் டிவைஸ். பட் மவுஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மவுஸை பொறுத்தவரையும் அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் மட்டும்தான் பண்ண முடியும், ஆனால் ட்ராக் பாலை பொறுத்தவரையும் ஸ்பின் பண்ண முடியும். மவுஸை பொறுத்தவரையும் மூவ் பண்ணாதான் த கர்சர் வில் மூவ் ஹியர் அண்ட் தேர். பட் இன் த கேஸ் ஆஃப் ட்ராக் பால் வி கேன் ஸ்பின் த பால். இஃப் யூ ஆர் ஸ்பின்னிங் த பால் த ஸ்க்ரீன் த கர்சர் வில் ஆட்டோமேட்டிக்கலி மூவ் ஹியர் அண்ட் தேர். ஸோ டிவைஸ் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் ஸ்க்ரோல் வந்து அதாவது கர்சர் வந்து இங்கே அங்கேயும் மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ராக் பாலுக்கும் மவுஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். த யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி வைல் த டிவைஸ் இட் செல்ஃப் ரிமைன்ஸ் ஸ்டேஷனரி. டிவைஸ் அப்படியே தான் இருக்கும், பட் த யூசர் கேன் மூவ்ஸ் டைரக்ட்லி. அந்த பாலை வந்து மூவ் பண்ணும்பொழுது டிவைஸ் அதே இடத்துல தான் இருக்கும். த கர்சர் வில் மூவ் ஹியர் அண்ட் தேர். அண்ட் தென் த யூசர் ஸ்பின்ஸ் த பால் இன் வேரியஸ் டைரக்ஷன் டு நேவிகேட் த ஸ்க்ரீன் மூமெண்ட்ஸ். யூசர் வந்து பாலை ஸ்பின் பண்ணுறதன் மூலமாக ஸ்க்ரீனுடைய மூமெண்ட்ஸை வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கான விஷயத்தை பண்ண முடியும். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் மவுஸ் மாதிரி தான். ஸோ இந்த ஃபிகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், த ட்ராக் பால் கன்சிஸ்ட் ஆஃப் ரைட் கிளிக் அண்ட் லெஃப்ட் கிளிக் அட் த சேம் டைம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் த ட்ராக் பால் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் வீலுக்கு பதிலாக இட் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ராக் பால். ஸோ திஸ் இஸ் அ யூசேஜ் ஆஃப் ட்ராக் பால். ரெட்டினல் ஸ்கேனர், இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். பர்ஃபார்ம்ஸ் அ ரெட்டினல் ஸ்கேன் விச் இஸ் அ பயோமெட்ரிக் டெக்னிக் தட் யூசஸ் unique patterns on the person retinal blood vessels. ஒவ்வொரு பர்சனுக்கும் இருக்கக்கூடிய யூனிக் ஐடென்டிட்டி, அதில் ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் அனதர் ஒன் ரெட்டினல் பிளட் வெசல்ஸ். ஒவ்வொரு ஹியூமனுக்கும் அது டிஃபர் ஆகும். ஸோ அந்த டிஃபர் ஆகக்கூடிய யூனிக் பேட்டர்னை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் என்ன அப்படின்றத வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு காரணம் ஒவ்வொரு பர்சன்ட்டையும் இருக்கக்கூடிய யூனிக் பேட்டர்ன் ஆன் அ பர்சன்ஸ் ரெட்டினல் வெஷல். ஸ்கேனரை நீங்கள் எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா அதே சேம் ஆதார் எடுக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம பார்த்துருக்க முடியும். அங்கே ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுப்பாங்க. அட் த சேம் டைம் நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினல் பிளட் வெசல்ஸையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேப்சர் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் இஸ் ஃபார் அன் ஐடென்டிட்டி, இட் இஸ் அ யூனிக் பேட்டர்ன். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் தே ஹாவ் அ ஓன் யூனிக் பேட்டர்ன் ஆஃப் ரெட்டினா பிளட் வெசல்ஸ். ஸோ அந்த ரெட்டினாவில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை ஸ்கேன் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி சிஸ்டமுக்கு அனுப்பக்கூடிய வேலையை தான் வந்து ரெட்டினல் ஸ்கேனர் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இன்புட் டிவைஸ் வந்து கீயர். கீயர்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு கீபோர்ட் மாதிரி, பட் கீபோர்டில் வந்து போர்டு இருக்கும், அதுக்குன்னு ஒரு லேஅவுட் இருக்கும். ஆனால் கீயரை பொறுத்தவரையும் இட் இஸ் அ கிளஸ்டர் ஃபார்மெட், எப்படி வேணாலும் இருக்கலாம். இதை பொறுத்தவரையும் வெறும் டெக்ஸ்ட் ஃபார்மெட் மட்டும் இல்லாமல் சிக்னலிங்கையும் யூஸ் பண்ணி நாம் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். வெறும் கீஸ் மட்டும் இல்லாமல் சிக்னல் மூலமாகவும் நாம் வந்து இன்புட்ஸை கொடுக்கவும் ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும். அதான் பாருங்கள், கீயர் இஸ் அ டிவைஸ் ஃபார் சிக்னலிங் பை ஹேண்ட் பை த வே ஆஃப் ப்ரெஸிங் ஒன் ஆர் மோர் சுவிட்சஸ். ஒன் ஆர் மோர் சுவிட்சஸ் மூலமாக நாம் என்ன பண்ணிக்கலாம்னா சிக்னலிங் பை ஹேண்ட், ஹேண்ட் மூலமாக நம்ம சிக்னலை வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். மாடர்ன் கீயர்ஸ் ஹாவ் அ லார்ஜர் நம்பர் ஆஃப் சுவிட்சஸ் பட் நாட் ஆஸ் மெனி ஆஸ் ஃபுல் சைஸ் கீபோர்ட். கீபோர்ட் மாதிரி இருக்காது, பட் நிறைய கீஸ் இருக்கும். அந்த கீஸை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து சிஸ்டம்க்கு பாஸ் பண்ணுறதோ இல்லைன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து பாஸ் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்டு இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து 5 keys இருக்கக்கூடிய கீயர். ஒவ்வொரு கீயோடைய காம்பினேஷன்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸும் வந்து டிஸ்பிளே ஆகும். சிக்னலிங் மூலமாகவும் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும்.
இந்த கீ ஏரை பொறுத்தவரையும் 4 to 50 நம்பர் ஆஃப் கீஸ் வந்து அந்த இதில் கிளஸ்டர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். கீபோர்டுக்கும் கீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கீபோர்டில் போர்டு இருக்கும், பட் கீயரில் போர்டு இருக்காது. அரேஞ்சு என்ன கிளஸ்டர் ஃபார்ம் இல்லை, லே அவுட் கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கிளஸ்டர் ஃபார்மேட்டில் தான் வந்து அது இருக்கும். இதுவரையும் இன்புட் டிவைசஸை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ அவுட்புட் டிவைசஸை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் அதுக்கான ஆன்சர்ஸை உடனே அனுப்புகிறோம். அண்ட் இதுவரை நீங்கள் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேற லெவல் கல்வி யூடியூப் சேனல்.